ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ஐஷு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கிறவங்க தான் சாய் காயத்ரி. இப்போ இந்த கேரக்டரில் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல்லேருந்து இவங்களுக்கு ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஐஷு கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட்டாக வைஷாலி நடிச்சிருந்தாங்க. வைஷாலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் விஜய் தீபிகா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா விஜய் தீபிகாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் சாய் காயத்ரி வந்திருந்தாங்க. இவங்க ரொம்ப சூப்பராக இந்த கேரக்டருக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது இவங்களையுமே ரீப்ளேஸ் பண்ண போகிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு பதிலாக ஒன்ஸ் அகைன் விஜய் தீபிகா மறுபடியும் என்ட்ரி ஆக போகிறாங்க அப்படிங்கிற அஃபிஷியல் நியூஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆல்ரெடி விஜய் தீபிகா நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஃபேஸில் பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருந்ததுனால தான் சேனல்லேருந்தே அவங்கள குவிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களோட ஃபேஸ் கிளியராக இருக்கிறதுனால மறுபடியும் ஐஷோட இந்த கேரக்டருக்கு விஜய் தீபிகாவை தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக தான் குமரனையும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் நிறைய ஃபிலிம்ஸில் நடிச்சிட்டு வரதுனால பிஸி ஷெடியூலாக இருக்கிறதுனால அவரையுமே வந்து குவிட் பண்ணியிருந்தாங்க. சாய் காயத்ரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே அவங்க அந்த இடத்துல சொல்லலை. ஸோ சேனலால் இவங்களை தூக்கினாங்களா இல்லை இவங்களே குவிட் பண்ணாங்களா அந்த மாதிரியான விஷயம் எதுவுமே நமக்கு தெரியல. உங்கள் எத்தனை பேர் சாய் காயத்ரியை மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் விஜய் தீபிகா இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வர போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.